வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, ஏ டு ஸ்பீச் ஹியரிங், பேச்சு பேச்சு மற்றும் காது கருவி நிலையத்தில் 75வது குடியரசு தினத்தை முன்னிட்டு இலவச முகாம் போட்டிருக்காங்க. 3 நாட்கள் போட்டிருக்காங்க. அது எந்த வழியாக போகிறதுங்கிறத லொக்கேஷன் உங்களை காமிச்சிருக்கிறாங்க. நம்ம குழந்தைங்க பேச்சு குறைபாடு, நிறைய படிப்பில் கவனம் இல்லாமல் இருக்குது, திக்கி பேசுறது, காது கேட்கல, அந்த மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் நல்ல வந்து நம்மளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. 1000 ரூபாக்குள்ள செலவை வந்து 100 ரூபாக்குள்ள பரிசோதனை பண்ணிட்டு போகலான்னு சொல்லி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போட்டிருக்காங்க. இதை பார்க்குறவங்க இதில் நம்பர்லாம் போட்டு விட்றேன், நம்ம போய் அந்த மேடத்தை போய் பார்க்கலாம். அது எந்த இடங்கிறத பாருங்கள். ராஜ் ஹோட்டல் வழியாக நம்ம அப்படியே கிராஸ் ஆகி நம்ம போய்கிட்டே இருக்கோங்க. பக்கத்தில் தாங்க இப்போ ராஜ் மண்டபம் இருக்குங்க. அங்கேருந்து நீங்கள் நேராக போனீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலே, 80 டெக்ஸ்டைல்ஸ் பக்கத்துலேயே அப்படி நேராக போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கம் வந்துடுங்க. ஏ டு ஸ்பீச் ஹியரிங் நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. தங்கம் வெட்டிங் கார்டு பக்கத்தில் இந்த வந்துட்டோம். இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். எந்த லெவலுக்கு சூப்பராக நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு தூத்துக்குடியிலே இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் தெரப்பி எங்கேயுமே நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. மாடியில் அப்படி ஏறி போகிறோம். நிறைய குழந்தைங்க உள்ளே படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட டீச்சிங் கெப்பாசிட்டி எல்லாமே பயங்கரமாக ட்ரெயின் பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த தமிழ்நாட்டிலேருந்து எங்கெங்கெல்லாமோ இருந்து கொண்டு வந்து சேர்க்க வர்றாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ லெவலுக்கு நீட்டாக இது பண்ணுறாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த மேடத்தோட ஹஸ்பண்டு. உள்ளே எந்த லெவலுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பேச்சு குறைபாடுலாம் இருக்கிற குழந்தைங்களுக்கு, காது கேட்காத குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் வச்சு எந்த லெவலுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி குழந்தைங்களாம் ஏன் காமிக்கலன்னா, நம்மளுடைய குழந்தைங்கள வந்து காமிச்சு பப்ளிக்கில் வந்து தெரியக்கூடாதுங்கிறனால தான் காமிக்கலங்க. நிறைய குழந்தைங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. விளையாட்டு பொருட்கள் எல்லாமே உள்ளே அடுக்கி வச்சுருக்காங்க. இதன் மூலமாக நம்மளுடைய குழந்தைங்களுடைய ஃப்யூச்சர் வந்து பெரிய லெவலில் பிரைட்டாக கண்டிப்பாக வருங்க. எந்த பேரண்ட்ஸும் இனி கவலையே பட வேண்டாம். இப்போ நம்ம மேடத்தை பார்த்து பேசலாம். அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது கேட்கலாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் மேடம். ஏ டு ஸ்பீச் ஹியரிங் சென்டர்னு சொல்லி தூத்துக்குடி மாவட்டமே திரும்பி பார்க்கக்கூடிய லெவலுக்கு இன்றைக்கி வந்து பேச முடியாத குழந்தைகளுக்கும் சரி தான், ஸ்பெஷல் சைல்டு குழந்தைகளுக்கும் சரி தான், மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுக்கு, பக்கவாதம் வளர்ந்த குழந்தைங்களுக்கு நிறைய வந்து நீங்கள் ட்ரெயினப் பண்ணி எல்லா பிள்ளைகளையும் வந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் விளக்கேற்றுறீங்கன்னு சொல்லி எல்லாருமே பேசுகிறாங்க. நம்ம சேனல் மூலமாக இந்த உலகத்துக்கே நீங்கள் தெரிஞ்சு நிறைய குழந்தைங்களை வந்து முன்னேற்றி விடணுங்கிறது தான் இன்றைக்கி வந்திருக்கோம். உங்கள் பேர் என்னென்னலாம் நீங்கள் ஒர்க் அவுட் கொடுக்கீங்கன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் மேடம். உங்கள் பேர் என்ன மேடம்? நான் வந்து இப்போ இங்கே என்னென்ன குழந்தைங்கலாம் பார்க்குறேன் அப்படின்னா, பேச்சு வராத குழந்தைங்க இப்போ 1 வயசுல குழந்தைங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. பட் இப்போலாம் வந்து 2 வயசு 3 வயசு ஆகியும் நிறைய குழந்தைங்க பேசாமல். அது என்ன அந்த மாதிரி பேச்சு வராமல் போகிறதுக்கு காரணம் என்ன மேடம்? என்னன்னா முதல் இது இப்போ எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. முதல் ரீசன் ஸ்க்ரீன் டைம், மொபைல் நிறைய பாக்குறது, டிவி கண்டினியூஸா பாத்துக்கிட்டே இருக்கிறது. இப்ப வீட்டுல வந்து இப்ப எல்லாருமே மோஸ்ட்லி இப்ப எல்லாமே வந்து அம்மா அப்பா குழந்தை அந்த மாதிரிதான் இருக்குது. இப்ப யாரும் கூட்டு குடும்பமா இருக்கிறது கிடையாது, குழந்தைய பாக்குறதுக்கு டைம் இருக்கிறது கிடையாது. சோ என்ன பண்றாங்க, குழந்தை அங்க எங்கேயும் ஓடாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணிடுறாங்க, மொபைல கையில கொடுத்து உட்கார வச்சிடுறாங்க. அப்படி இல்ல அப்பனா டிவியை போட்டு கார்ட்டூன் எதையாவது வச்சுட்டு உட்கார வச்சு. ஸோ அந்த குழந்தை என்ன பண்ணும்போது கண்டினியூஸா அதை மட்டும்தான் பாக்குது. கூட பேச்சு துணைக்கு யாருமே இல்லாமல் அது எப்படி பேசணும்னே தெரியாம போச்சு. அந்த காலத்துல உறவுகள் மேம்படுறதுக்கு தாத்தாட்ட பேசு பாட்டிகிட்ட பேசும்பாங்க. இப்போ அதுதான் பிரச்சனையா இல்லை வந்து குறைபாடுனால தான் பிள்ளைகள் பேச முடியாம போயிடுது? இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி ரீசன். ஓகே, இது சில குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. பட் இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பிறப்பிலேயே இந்த மாதிரி டிஸ்ஆர்டர், அதாவது ஸ்பெஷலி சேலஞ்சு குழந்தைங்கன்னு சொல்றாங்க இல்லையா. பிறக்கும் போதே வந்து கை கால் ஊனமா இருக்குது சில குழந்தைங்க, பிறக்கும் போதே காது கேட்காம இருக்கிறாங்க சில குழந்தைங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு அதனால வந்து பேச்சு வராம இருக்கும் சரிங்களா. இப்ப வந்து இப்போ நம்ம கேட்டிருப்போம் சில குழந்தைங்க நல்லா பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு பேசாம போயிருவாங்க. அதுக்கு என்ன ரீசன்? என்ன அப்படின்னா ஒண்ணு அதிர்ச்சியா இருக்கலாம், அதிர்ச்சி வந்து இந்த மாதிரி பேசாம இருக்கலாம். ஸ்லோவா நம்ம என்ன பண்ணோம், அது என்ன என்னன்னு கண்டுபிடிச்சு அதை நம்ம ஃபர்ஸ்ட் அதுல இருந்து குழந்தைய வெளிக்கொண்டு வரணும் சரிங்களா. இந்த மாதிரி இருக்கும். இன்னும் சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப காய்ச்சல் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் ரொம்ப நாள் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் ரொம்ப குழந்தை சோர்ந்து போய் அதனால குழந்தைங்க வந்து பேச முடியாம போயிருக்கோம் சில குழந்தைங்க. ஸோ ஒவ்வொன்றா நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு தெரியும். இப்போ திக்கு வாயில குழந்தைங்க பேச ஆரம்பிச்சு வாழ்நாள் முழுவதும் திக்கி திக்கி அப்பா 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 அந்த மாதிரிங்க, அதை எப்படி மேடம் நீங்க ட்ரெயின் பண்றீங்க?
சீக்கிரமாவே கண்டுபிடிச்சு சீக்கிரமாவே திக்குவாய் அதாவது ஸ்டட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை வந்து நம்ம சீக்கிரமாவே சரிப்படுத்திக்கலாம். ஆக்சுவலி நம்ம எவ்வளோ சீக்கிரம் பார்க்குறோமோ எல்லா இதுவுமே சரிதான், எவ்வளோ சீக்கிரம் பார்க்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் அதை வந்து நம்ம குணப்படுத்திட்டா நல்லது, அது கடைசி வரைக்கும் இருக்காது கண்டிப்பாக. இப்போ திக்கி பேசுறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் மோஸ்டாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப வேகமாக பேசுவாங்க அவங்க, சரிங்களா? ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன். இன்னும் நிறைய ரீசன் இருக்கு அதில், பட் வேகமாக பேசுறதுனால இந்த மாதிரி திக்கி பேசுறது வரும். பட் இதுவே வந்து அவங்க என்ன பண்ணாங்க கொஞ்சம் ஸ்லோவா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து கம்மியாகும். அதுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துறீங்க, நிறைய இருக்கு அந்த மாதிரி. அப்புறம் மேடம் இப்ப நம்ம குழந்தைங்க இருக்கு, குழந்தைங்க ஒரு பருவத்துக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம ஆம்பளை பையன் குழந்தை பிறந்திருக்கு, அந்த குரல் வந்து பெண் குரலா மாதிரி வருதுன்னு சொல்லி நிறைய ஃபீல் பண்றாங்க. பொம்பளை பிள்ளை பிறந்து அந்த குரல் வந்து ஆம்பளை பையன் மாதிரி பேசுறாங்க, அங்க இதுக்கு என்ன மாற்று வழி என்ன மேடம் இருக்கு? இப்ப வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது, சின்ன சின்ன எக்ஸசைசஸ் தான், சரிங்களா? ஒரு சிலருக்கு வந்து அந்த பியூபர்டல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி அந்த பருவம் அடைவாங்க இல்லையா அந்த டைம், அந்த சேஞ்சஸ் வந்து தன்னாலே நடந்துரும், சீக்கிரமா நடந்துரும் சிலருக்கு. ஒரு சிலருக்கு அது நடக்காது, நம்ம அதை பூஸ்ட் பண்ண போறோம். சில டெக்னிக்ஸ் சொல்லி இதெல்லாம் பண்ணுங்க, இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பூஸ்ட் பண்ணுவோம், சீக்கிரமா வர்றதுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும், குரல்லாம் சேஞ்ச் ஆயிரும், சேஞ்ச் ஆயிரும். அந்த நிறைய பேர் வந்து இப்போ ஸ்கூல்ல படிக்கும் போது டீச்சர்ஸ் கேட்கும் போது அந்த உச்சரிப்பு எல்லாம் பிழை வருதுங்க, அதுக்கு என்ன? அது வந்து என்ன சிலருக்கு வந்து நார்மலாவே நான் கத்து கொடுத்தவங்க வந்து தப்பா கத்து கொடுத்துருக்கலாம், சரிங்களா? வீட்டுல வந்து யார்கிட்ட ஜாஸ்தி பேசுவாங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம், சரிங்களா? கத்துக்கிட்டதே தப்பா கத்துருக்கலாம். சோ அதை வந்து நம்ம கண்டறிஞ்சு அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும். அது மொட்டை நாக் மாதிரி பேசுறது, சரிங்களா? அப்படி இல்ல அப்படின்னா டிஃபால்ட்டாவே இப்ப சிலருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாக்கு வந்து கீழே ஒட்டி இருக்கும், கீழே அந்த கீழே அடியில நாக்கு அடியில ஒரு ஜப்பு மாதிரி இருக்கும், அந்த ஜப்பு வந்து கீழே ஒட்டி இருக்கும், சரிங்களா? சோ அந்த மாதிரி ஒட்டி இருக்கிறதுனால அது மொட்டை நாக்கு வருது. அதுக்கு என்ன பண்றது? ஆபரேஷன் எதுவும் பண்ணுமா? அது லைட் டச் தான், காலையில நீங்க அட்மிட் ஆய் ஆபரேஷன் பண்ணா மத்தியானம் உங்களுக்கு இது பண்ணிடுவாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அதுக்கு அப்புறம் நம்ம தெரபி கொடுத்துடலாம் அந்த புண்ணு ஆறினதுக்கு அப்புறம். இப்போ நிறைய குழந்தைங்க வந்து படிப்பில் வந்து கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கேன், பிள்ளை நல்லா படித்து கலெக்டர் ஆகணும் பெரிய லெவலில் வரணும்னு நினைக்காங்க, ஆனால் வந்து நம்ம பிள்ளை வந்து மண்டாக இருக்குது, நிறைய பேர் வந்து அதை ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், அதுக்கு என்ன நம்ம ட்ரைனிங் கொடுக்குறது ஒன்று தான் சார் வழி. இப்போ என்னன்னா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கிறதுல சொல்லுவாங்க இல்லையா, அஞ்சு விரலும் நம்மளை கொண்டு போல இருக்கிறது கிடையாது இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்க வந்து கொஞ்சம் அந்த அவங்களோட ஐக்கிய பவர், அவங்களோட கெப்பாசிட்டி அதாவது உள்வாங்கிக்கிற கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதுக்கு ஏற்றப்ப நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்களோட ஹோம்ஒர்க்கையோ எதையோ எல்லாமே என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் உடச்சு 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 சின்ன சின்ன ஸ்டெப்பாக கொடுக்க போகிறோம். ஸோ அப்படி பண்ண என்ன ஆகும் போது அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அவங்க பண்ணுறதுக்கு கற்றுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக, சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து பிரேக் ஃபுல்லாக மொத்தமாக எடுத்து கொடுக்காம, ஒரு குழந்தைக்கு பட்டனே போட தெரியும், அந்த குழந்தைக்கு நீ எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு வந்துட முடியாது இல்லையா. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் சட்டை இப்படி தான் பிடிக்கணும், அதுக்கப்புறம் இப்படி தான் இதுக்குள்ள விடணும் அப்படின்னு இந்த மாதிரி சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கும் படிப்பில் சின்ன சின்னதாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை எப்படி பண்ணணும் இதை எப்படி பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண ஈஸியாக அந்த குழந்தைங்களை ட்ரெயின் அப் பண்ணி. இப்போ நல்லா பிறக்கும் போது நல்லா குழந்தைங்க பிரில்லியண்டாக இருக்குதுங்க, ஆனால் திடீர்னு அப்படிலாம் அவங்களுக்கு ஒரு ஃபீவர் வந்தோ ஏதாவது இப்போ வந்திருக்கிற என்ன ஏகப்பட்ட வந்து சிக்கன் குனியா அந்த மாதிரி நிறைய இருக்குது, அந்த மாதிரி வரும்போது என்டையர்லி வந்து குழந்தைங்க வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே மாறிடுது, முழு வளர்ச்சி கம்மியாகிடுது, முடக்குவாதம் வந்துடுது, இதெல்லாம் வந்து எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க மேடம்? ஸோ இந்த மாதிரி வர குழந்தைங்களுக்கு வந்து மேஜராக வந்து ஸ்பீச், ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க டாக்டர்ஸ் வீட்டில் இருக்கவங்களே ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து அவங்களோட எந்திரிச்சு நடக்கிறது, அவங்க சாப்பிட்றது, அவங்களோட ஹெல்த்தி லைஃப் அதை தான் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் ரெண்டாவது நம்மளுக்கு ஸ்பீச் பார்க்க போகிறாங்க. ஸ்பீச்சும் முக்கியம் தான், சின்ன குழந்தை அந்த குழந்தைக்கு என்ன வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது கம்யூனிகேட் பண்ணணும், தேவைங்கிறத சொல்லணும் குழந்தை மற்றவங்கக்கிட்ட. ஸோ அப்படி சொல்கிறதுக்கு ஸ்பீச்சும் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப முடியாத குழந்தைங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண போகிறோம், பிக்சர் வச்சு நம்ம கம்யூனிகேட் பண்ண சொல்லி கொடுக்க போகிறோம், சரிங்களா? பேச முடியாது அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க அப்படின்னா பிக்சர் வச்சு ஒரு புக் மாதிரி நம்ம செஞ்சிருவோம் அவங்களுக்கு, என்னென்ன வேணும், அம்மா யாரு அப்பா யாரு என்ன வேணும் அப்படிங்கறது ஒரு புக்ல நம்ம ஒட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து நம்ம வந்து கையை வச்சு லேசா அவங்கள வந்து நான் ஒட்டி நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நம்ம சொல்ல வச்சிடலாம், சரிங்களா? அப்படி ரொம்ப பேச முடியாத குழந்தைங்களுக்கு இதே இது கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாங்க அப்படின்னா ட்ரைனிங் இருக்கு அதுக்கும், சரிங்களா? ஸோ இப்படி சார் கரெக்டாக உட்கார வச்சு அவங்களுக்கு ப்ரீதிங் இதெல்லாம் கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம பேசுறதுக்கு ட்ரெயின் அப் பண்ணிடலாம். இப்போ காது கேட்காம நிறைய குழந்தைங்க இருக்க வளர்ந்து வந்ததுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கு வந்து மிஷின் மாட்டிட்டு தான் நல்லதா எப்படி மேடம்? இப்போ காதும் வாயும் பேச முடியாது சேர்ந்து தான் வரும்பாங்க, இல்லை காது மட்டும் கேட்காது தனியாக இருப்பாங்களா எப்படி மேடம்? மோஸ்ட்லி வந்து காதும் வாயும் காது கேட்கல அப்படின்னா பேசுறது வராது, ஏன்னா வந்து நம்ம பழகிறதே பேச்சு பழகிறதே வந்து கேட்டு கேட்டு தான் பழகுவாங்க குழந்தைங்க. ஸோ காது கேட்கல அப்படிங்கிற போது பேச்சு வந்து அவங்களுக்கு தெளிவாக வராது அவங்களுக்கு, கொஞ்ச
வளர்ந்ததுக்கு அப்புறம் காது கேட்காம போயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு காது மட்டும் கேட்காம இருக்கிற மாதிரி இருக்குது, வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இப்போ நம்ம இந்த காலத்தில் நம்ம இருக்கிற காலகட்டம் வந்து ரொம்ப நம்ம கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம உடனே கண்டுபிடிச்சோம், பிறந்த உடனே குழந்தைக்கு வந்து காது கேட்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிடும் அப்படின்னா உடனே குழந்தைக்கு வந்து மிஷின் மாட்டணும், காதில் வந்து மிஷின் மாட்டணுமோ இல்லை ஆப்ரேஷன் பண்ணணுமோ சரிங்களா, உடனே பண்ணிடலாம் அதெல்லாம் சரிங்களா. விது நான் எப்படின்னா சொல்ல ஒரு 6 மாதத்துக்குள்ள அந்த குழந்தைக்கு வந்து நம்ம வந்து ஹியரிங் எய்ட் போடணுமோ இல்லை காதில் மிஷின் மாட்டுறதோ ஆப்ரேஷன் பண்ணோ முடிச்சிடலாம். அந்த குழந்தை நார்மலாக மற்ற குழந்தைங்க வளர்கிற மாதிரி அந்த குழந்தையும் பேச்சு எல்லாமே அப்படியே வளர்ந்துடும் தன்னாலே சரிங்களா. இல்லை ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னா மிஷின் மட்டும் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். மேடம் இப்போ வந்து இங்கே வந்து டீச் பண்ண குழந்தைங்க நீங்கள் பண்ணி விட்ருவீங்க, அதுக்கப்புறம் ஃபர்தராக வீட்டுக்கு போனாலும் பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரெயின் அப் பண்ணுமா இல்லை நீங்கள் பண்ண ட்ரெயின் அப்லேயே அவங்க வந்து பிக்கப் ஆயிடுவாங்க? இல்லை சார், கண்டிப்பாக பேரண்ட்ஸும் இது பண்ணணும். ஏன்னா பேரண்ட்ஸ் இல்லாமல் எதுவுமே இங்கே நடக்க போகிறது கிடையாது. என்ன அப்படின்னா இப்போ நம்ம குழந்தைங்க நம்ம கிட்ட வந்து என்ன 45 நிமிஷம் 1 மணி நேரம் இருப்பாங்களாம் அவ்வளோதான். பட் இதில் இந்த இடத்துல கிடைக்க போகிற நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொஞ்சம் தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது சரிங்களா. ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, இப்போ என்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு நான் பண்ணுவேன், ஆனால் வீட்டுக்கு போனாங்கன்னு எங்களை வீட்டில் வந்து 1000 கணக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கிடைக்கும், விதவிதமான சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு அமையும் சரிங்களா. ஸோ கண்டிப்பான முறைக்கு பேரண்ட்ஸும் இதில் ஈடுபடணும். இப்போ என்கிட்ட நான் இங்கே கிளாஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா குழந்தைங்கள வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு 45 மினிட்ஸ் நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா 45 நிமிஷம் எடுக்கிற கிளாஸில் அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் பேரண்ட்ஸ் வந்து உள்ளே இருக்கணும் கண்டிப்பாக. எதனால வருது அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து பேச்சு இல்லை அவங்களுக்கு, அது அவங்களோட வேணுங்கிறது வேண்டாங்கிறதெல்லாம் அவங்களுக்கு எப்படி வெளியே சொல்றதுன்னு தெரியல அவங்களுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா வேண்டான்னு வாயத்தது சொல்லிடும், ஆனால் அந்த குழந்தைங்களால சொல்ல முடியும். ஸோ என்ன பண்ணுவோம், உடனே கோவப்படுவாங்க, உடனே கீழப்படுத்து உருள்வாங்க, உடனே அடிப்பாங்க, உடனே தட்டுவாங்க, கடிப்பாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அதுக்கு காரணம். கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா தன்னாலே அந்த பிஹேவியர்ஸ், இந்த கோவப்படுறது மற்ற பிஹேவியர்ஸ் எல்லாமே தன்னாலே கம்மியாயிடும். குழந்தைங்களை கேர் பண்ணுறதுக்கு இவ்வளோ சிஸ்டம்ஸ் இருக்குது. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ட்ரெயின் பண்ணுறது வந்து எத்தனை மாதம் மேடம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, எவ்வளோ ஃபீஸ்லாம் எப்படி சார்ஜ் பண்ணுறீங்க மேடம்? இப்போ வந்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு வந்து ஒவ்வொரு குழந்தையும் பொறுத்து மாறும் சார் சரிங்களா. இப்போ என்ன வந்து வெறும் பேச்சு மட்டும்தான் வரலை அப்படிங்கிற குழந்தைங்க வந்து நம்ம சீக்கிரமாக என்ன சொல்கிறேன்னா எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வராங்கங்கிறதும் இருக்குது நம்மளுக்கு சரிங்களா. இப்போ 2 வயசில் கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா அந்த குழந்தையோட திறமையை பொறுத்து இருக்குது. நம்ம சொல்லிக் கொடுக்குறது உடனே உள்வாங்கிட்டாங்க அப்படின்னா உடனே கற்றுப்பாங்க குழந்தைங்க, நம்ம இவ்வளோதான் டைம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இப்போ நம்ம டெய்லி ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வர மாதிரி உங்கள்கிட்ட கூப்பிட்டு வரணுமா எப்படி மேடம்? கண்டிப்பாக டெய்லி கூப்பிட்டு வரது பெட்டர் எப்பயுமே சரி. ரெகுலராக கிளாஸ் வச்சுக்கிறது சரிங்களா, ரெகுலராக கிளாஸ் வச்சுக்கிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும் குழந்தைக்கு. அந்த பிரேக் வந்துருச்சு அப்படின்னா என்ன குழந்தை மறுபடியும் ஃபஸ்ட்டில் போன மாதிரி ஆகிடும். லாங் பிரேக் வந்துருச்சு அப்படின்னா திரும்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்தே எல்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி தான். இப்போ உங்களுக்கு வந்து பார்க்குற டைம் வந்து எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி மேடம்? இப்போ வந்து சாதாரணமாக நான் வந்து காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இருப்பேன். 8 மணி ஒரு குழந்தைக்கு வந்து கேர் பண்ணி பார்க்குறது எவ்வளோ நேரம்? எல்லா குழந்தைங்க சேர்த்தே பார்ப்பீங்களா? ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸில் இருக்கும், அது எப்படி கேர் பண்ணுவீங்க? தனியாக எப்பயுமே 1-on-1 செஷன் தான் எப்பயுமே, ஒரு குழந்தை நான் அந்த மாதிரி தான், ஒரு தெரபிஸ்ட் அந்த மாதிரி தான் எடுக்கணும், அது பெஸ்ட் எப்பயுமே. இப்போ குரூப் தெரப்பியும் வைப்போம், ஆனால் வந்து அந்த வாரத்தில் 1 நாள் இல்லை 2 மாசத்தில் அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. ஏன் குரூப் தெரப்பி வைக்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க மற்ற குழந்தைங்களோட பழகணும். ஏன்னா அதுவும் எனக்கு நான் இப்போ இருக்கிற குழந்தைங்க நிறைய பேர் வந்து மற்ற குழந்தைங்களோட பழக மாட்டாங்க, எப்படி இது பேசணும் இது பண்ணணும் தெரியாது குழந்தைங்களுக்கு சரிங்களா. ஸோ அப்படி இருக்கிறதுனால குரூப் தெரப்பியும் வைப்போம், பட் மோஸ்ட்லி வந்து ஒரு குழந்தைக்கும் ஒரு தெரப்பிஸ்ட் தான் இருக்கும், அந்த மாதிரி தான் ஒரு தெரப்பிஸ்ட். இப்போ வந்து இங்கே வரும்போது குழந்தைங்க வந்து சாப்பாடுலாம் கொண்டு வந்துடணுமா எப்படி, அவங்க உங்களோட இது கண்டிஷன் எப்படி பண்ணுறீங்க? அப்படிலாம் இல்லை சார், பசங்க ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கொடுத்து விடலாம், வேண்டாம்னா வேண்டாம், அது அவங்க அப்பா அம்மாவோட விருப்பம் தான். இப்போ குழந்தைங்க இங்கே பசிக்கிட்டே இருந்தால் நாங்களே கொடுத்துருவோம், அது ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் வந்து அவங்களுக்கு பசி இருக்குது கொடுத்து விட்டுருக்காங்க சாப்பாடு கொடுக்கணும் இந்த டைமுக்கு அப்படின்னா அது கொடுத்துடலாம். இப்போ நம்ம குழந்தைங்க கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டு குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாத்ரூம் வசதி எல்லாமே அவங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கு எல்லாமே இடம் ரொம்ப எல்லாமே இங்கே இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, அதை நாங்களே ஹெல்ப் பண்ணுறோம். இங்கே நம்மளுக்கு ஆட்களும் இருக்காங்க, நம்மளுக்கு சர்வீஸ் கூப்பிட்டு போகிறதுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே ஆட்களும் இருக்காங்க, அது ப்ராப்ளம் இருக்காது கண்டிப்பாக. ஓகே ஓகே, ரொம்ப அருமையாக பேசியிருக்கீங்க. இதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் மூலமாக நிறைய பேர் வந்து பார்த்துட்டு உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க.
நான் எல்லாருடைய குடும்பங்களே நிறைய குடும்பங்களே இந்த மாதிரி குழந்தைங்க ஸ்பெஷல் சைல்டு குழந்தைங்க பேச முடியாத குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நம்ம பிள்ளைங்க வெளியில் தெரியாமல் இந்த மாதிரி குழந்தை பிறந்துருச்சேன்னு சொல்லி வருத்தத்துலேயே உள்ளே அடக்கி வச்சுருக்காங்க. அந்த மாதிரிப்பட்டவங்க உங்களை வந்து கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு விளக்கேற்றி வைங்க. மிக்க நன்றி. சலாம் அலைக்கும். வாழ்க்கை.